அளிக்கும் கடவுளான சிவபெருமானுக்கு மூணு குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். அவங்களா யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர், முருகன், ஐயப்பன். இந்த மூணு குழந்தைகளை தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயப்பனுக்கு முன்னாடியே ஒரு சில குழந்தைகள் சிவபெருமானுக்கு இருந்திருக்காங்க. புராணத்துப்படி மொத்தமாக எட்டு குழந்தைகள் சிவபெருமானுக்கு இருந்திருக்காங்க. அதில் ஏழு குழந்தைகள் கடவுளாக வணங்கப்படுறாங்க. அதில் ஒரு குழந்தையை சிவபெருமானே கோபமடைஞ்சு கொண்டு இருக்காரு. இந்த ஒளி தான் கடலில் போய் கடல் அலைகளோட கலந்து ஒரு குழந்தையாக உருமாறுது. நீ ரொம்ப சக்திசாலியாக இருக்க, என் கண்ணிலேருந்து தண்ணியே வர வச்சிருக்க அப்படிங்கிற காரணத்தினால நான் உனக்கு ஜலந்தர் அப்படின்னு பேர் வைக்கிறேன். பிரம்மர் பார்த்தீங்கன்னா அவருக்கு பேர் வச்சுட்டு கடல்லேயே அவருக்கு வாழ்றதுக்கான சக்தியை கொடுக்குறாரு. சரியான கோபத்தோட வந்த அந்த ஜலந்தர் அந்த போர்க்களத்துக்கு வந்து சிவபெருமான்ட்ட நேரடியாக சண்டைக்கு கூப்பிடுறாரு. சிவபெருமான நேரடியாக சண்டை கூப்பிடவும் சிவபெருமானும் கோபத்தோட உச்சிக்கு போயிடறாரு. அவர் சண்டைக்கு கூப்பிடுறது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட விஷயங்களை சொல்கிறாரு. நீ துறவின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு ஒரு பொண்ணோட ரகசியமாக உறவு வச்சிருக்க, இதெல்லாம் ரொம்பவே கேவலமான விஷயம், நீ ரொம்ப மோசமானவன், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை சிவபெருமான கோபமடைகிற மாதிரி அவமானப்படுத்த மாதிரி விஷயங்களை சொல்லவும் சிவபெருமான் பயங்கர கோபமாகிறார். கோபமானதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட காலில் ஒரு விரல் மூலமாக அவரோட காலில் இருக்க ஒரு விரல் மூலமாக ஒரு சக்கரத்தை உருவாக்கி அந்த சக்கரத்துலேருந்து ஜலந்தரோட கழுத்தை தனியாக துண்டாக்கிடுறாரு. காரணம் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் இருக்கு, வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ரிலேட்டட் வீடியோஸில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட்